எங்கவோட சச்சு நான் ஒரு குட்டி ட்ரிப் பிளான் பண்ணிருக்கேன் என் ஃப்ரெண்டோட ஜாலி 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 பா ஸ்கூல் டைம்ல கூட நான் இந்த மாதிரி எங்கேயுமே போனது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஃபேமிலி இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ட்ரிப் எப்பவுமே வந்து வருஷம் வருஷம் இந்த இடத்துக்கு நான் போவேன் பட் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஐ கெஸ் போக முடியல சில விஷயத்தினால எனக்கு கல்யாணம் குழந்தை அதுக்கு முன்னாடி அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது என்ன இடம் அப்படின்னா என்னோட ஃபேவரட்டான ஒரு இடம் வேளாங்கண்ணி சர்ச் வேளாங்கண்ணி சர்ச் வந்து என்னோட பெஸ்ட் அண்ட் க்ளோஸ் அண்ட் திக் ஃப்ரெண்டோட போகிறோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் நீயும் நானும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் மட்டும் ஜாலியாக கார் வந்து எடுத்துட்டு கிளம்பியாச்சு ஸோ என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றது இந்த வேளாங்கண்ணி பிளாக்ல நீங்க பார்க்க போறீங்க Minutes later. எனக்காக
ரிலாக்ஸிங்கா இருக்கு. என்னடா அது, வேளாங்கண்ணி கிளம்புறதுக்கு முன்னாடி விநாயகர் கிட்ட நின்று தேங்காய் சுத்தி லெமனை ஏத்தி வேளாங்கண்ணில வந்து நிக்கிறாளே அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தோணும். எனக்கு வேளாங்கண்ணி கோயில் ரொம்ப பிடிக்கும். இங்க பக்கத்துலயே நாகூர் தர்கா இருக்கு, கண்டிப்பா விசிட் பண்ணுவேன். எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். நான் திருவண்ணாமலை டெம்பிளுக்கும் போவேன். கடவுள் அப்படின்றது எல்லாமே ஒண்ணுதாங்க, நம்ம மனசுதான். நம்ம எப்படி வரோமோ கடவுள் நம்மள ஏத்துப்பாரு. இன்னாருதான் வரணும், அவங்கதான் வரணும் அப்படிலாம் கடவுள் எந்த இடத்துலயுமே சொன்னதே கிடையாது. எல்லாமே நம்ம மனசு தான். அது முக்கியமா இந்த வேளாங்கண்ணியில நான் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ரோமன் கேத்தலிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சர்ச்ல இன்னைக்கு நான் கண்பட பார்த்தேன், ரெண்டு மூணு பேரு பருதா போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க வேளாங்கண்ணி அம்மாவை பாக்குறதுக்கு. கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. அந்த சைடு அழகா பட்டு சேலை கட்டிட்டு புதுசா கல்யாணம் ஆனவங்க மஞ்சள் கலர்ல தாலியெல்லாம் கட்டிட்டு உள்ள போனாங்க ஹிந்துஸ். அவங்களையும் வர வேணான்னு சொல்லல. கடவுள் மனசுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீ வராத அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ நல்ல மனசோட நீ கையில தேங்காய் எடுத்துட்டு வந்தாலும் நான் வான்னு சொல்லுவேன், வேப்பல எடுத்துட்டு வந்தாலும் நான் வான்னு சொல்லுவேன். நீ எனக்காக வர, என்ன பார்க்க வர, அவர் மனசுல எதுவுமே கிடையாதுங்க. என் குழந்தைங்க என்ன பார்க்க வராங்க அப்படின்னு மனசார ஏத்துக்கிற அதுதாங்க வேணும். என் கடவுள் என்னை இன்னைக்கு வர வச்சாரு, அவரை பார்க்க வச்சாரு, என் வேண்டுதலை அவர் கேட்டாரு, அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார். இதுக்கு பின்னாடி வேற யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஃபைவ் ஓ கிளாக் வந்து மறுபடியும் மாஸ் இருக்கு. இப்போதான் வெயில் எல்லாம் அப்படியே கம்மியாய் நல்லா இருக்கு. மத்தியானம் நல்ல ரூம்ல தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து ஃபுல்லா பொறுமையா இந்த இடத்த வந்து போய் ப்ரே பண்ணி நின்று போட்டோலாம் எடுத்துட்டு உங்களுக்கும் அப்படியே சுத்தி காட்டுறேன். ஒரு பயம் ஒரு பக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்தது லைஃப்பில். 2002 வந்து எங்கள் அக்கா தவறிட்ட அப்புறமா அம்மா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டாங்க, ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க. அப்போது ஆட்கள் பலமும் கிடையாது. அம்மாவுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, அம்மாவுக்கு வந்து யூட்ரஸ் கேன்சர் வந்துருச்சு. ஸோ அந்த விஷயத்துக்கு தேவையான பணமும் எங்ககிட்ட கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் கண்ணீரோட வேண்டிக்கிட்டே வேளாங்கண்ணிக்கு நாங்கள்லாம் வந்து ட்ரெயின் ஏறி உடனே வந்தோம். அம்மா நான் தாத்தா தங்கச்சி வந்து இங்கே முட்டிக்கால் போட்டு வேண்டி அழுது கதறி, எங்கள் அம்மா எங்களுக்கு வேணும், நாங்கள் என்ன பண்ணுவோம் அம்மா இல்லைனா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். அம்மாவுக்கு சரியாயிடணும்னு சொல்லி ட்ரஸ்மி அம்மாவுக்கு வந்து அந்த யூட்ரஸ் கேன்சர் சரியாயிடுச்சு. ஒரே ஒரு வாட்டி தான் கீமோதெரப்பி கொடுத்தோம். அது கூட வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டலையே ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைம்லலாம் பெரிய இன்கம்மே கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைம். எல்லாருக்குமே கஷ்டம்ன்றது ஒரு ஒரு விஷயம் லைஃப்பில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கும். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது வேளாங்கண்ணி மாதா கூட இருந்து எங்களை காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக திரும்பி வந்தோம். அம்மா வந்து முடி காணிக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் வந்து ப்ரே பண்ணிட்டு போவோம். இப்போ கூட நடுவில் வந்து என்னோடய கல்யாண டைமில் அம்மா வந்து வீல் சேருக்கு போயிட்டாங்க நடக்க முடியாமல். அந்த நேரத்தில் கூட வந்துட்டு என்னோடய பெட்ரூமில், என்னால் வேளாங்கண்ணி வர முடியல, என்னோடய பெட்ரூமில் வேளாங்கண்ணியில் வாங்கின அந்த ஸ்டாச்சு முன்னாடி முட்டிக்கால் போட்டு அழுத, என் அம்மா வந்து வீட்டில் தனியாக இருப்பாங்க, இந்த மாதிரி வீல் சேரில் இருந்தால் எப்படி அவங்களால வந்து தங்கச்சியை பார்த்துக்க முடியும், நான் வேற கல்யாணம் ஆகி போகிறேன்னு சொல்லி பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுத. நம்ப மாட்டீங்க, எனக்கு கல்யாணம் ஆகி நான் வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டுக்கு மூணாவது நாள் திரும்பி வரேன், எங்கள் அம்மா வீல் சேர்லேருந்து எழுந்திரிச்சு நின்று எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க. சச்சா மறக்கவே முடியாது. ஸோ அதனால இந்த இடம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னா எனக்கு வந்து வரணும்னு தோண்டிகிட்டே இருந்தது ரொம்ப நாளாக. என்ன இது, வருஷம் வருஷம் போவோம் போவே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்காகவும் வேண்டுறதுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன். பார்த்துட்டேன், சந்தோஷமாக இருக்கு. இது வந்து சந்தோஷக்கிறேன், ரொம்ப பவர் ஜாஸ்தி. We'll be right back.
வெரி ஹாப்பி இன்னைக்கு வந்து இந்த டெம்பிளை நான் விசிட் பண்ணதில்லை. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. கோவிட்க்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னு நினச்சேன், பட் நல்லாவே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் நினச்சபடி ஒர்ஸ்ட்டாக இல்லை, எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன். இனி எல்லாமே நல்லாவே நடக்கும். வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இங்கே வந்து நான் பண்ணியிருக்கேன், எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணியிருக்கேன். அதனால் இந்த சேனலை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், முக்கியமாக பெல் ஐக்கானை அழுத்தணும். இங்கே பாருங்கள் யார் நம்மளை ப்ளஸ் பண்ணுறா.